நமஸ்காரம். அத்தியாயம் 87. ராமசாஸ்திரிக்கு சண்முக தரிசனம். இம்மகானின் சஸ்ரிதத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் பிரார்த்தனைகள் கூடிய விரைவில் நிறைவேறும். கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு அக்கல்கோட்டிலிருந்த பெருந்திரளான மக்கள் அருகிலிருந்த கார்த்திகேய சுவாமியை சண்முகர் முருகனை தரிசிக்க சென்று கொண்டிருந்தார்கள். ராமசாஸ்திரி என்ற அடியவருக்கும் கார்த்திகரை தரிசிக்க ஆவல் எழுந்தது. ஸ்ரீ சுவாமியிடம் சென்று உத்தரவு கேட்டார். ஆனால் குருநாதர் போக வேண்டாம் என்று கூறியதால் சிறிது மன வருத்தத்துடன் இருந்துவிட்டார். பாபா சபனீசனிடம் சென்று ராமசாஸ்திரிகள் தமக்கு கார்த்திகரை தரிசிக்க சுவாமியால் அனுமதி மறுத்ததை பற்றி கூறியதும் பாபாவும் சுவாமியின் வாக்கை மீற வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். ஆனாலும் முருகனை தரிசிக்க செல்ல முடியாததால் வருத்தத்தினுடைய அகல் கோட்டில் இருந்தார் ராமசாஸ்திரி. கார்த்திகை பௌர்ணமி புனித தினத்தன்று ராமசாஸ்திரியும் அதிகாலையை எழுந்து நீராடிவிட்டு ஸ்ரீ சமர்த்த குருவின் தரிசனத்திற்கு வந்திருந்தார். சுவாமிகளுக்கு மங்கள ஆரத்தி முடிந்ததும் எழுந்து நின்ற ஸ்ரீ சமர்த்தர் ஆறு முகங்களுடன் ஸ்ரீ கார்த்திகேயனாக ராமசாஸ்திரிகளுக்கு அற்புத தரிசனம் அளித்தார். அதை சற்றும் எதிர்பார்க்காத ராமசாஸ்திரிகள் கண்குளிர ஆறுமுகனை தரிசித்து சாஷ்டாங்கமாக சுவாமியரின் பாத கமலங்களில் விழுந்து வணங்கினார். பிறகு அனைத்து உருவங்களிலும் வெவ்வேறு பெயர்களிலும் விளங்கி அருள் பாலிக்கும் பரமாத்மாவையாக தங்களை சரியாக புரிந்து கொள்ளாத அறிவிலியான என்னை மன்னித்து அருள் புரிவீர்களாக. நீரே தத்தாத்திரேயர், நீரே பிரத்யட்சமாக எங்களுடன் வாழும் பரம்பொருள், குருவே அனைத்து கடவுளரும் ஆவர் என்பதை அடியனுக்கு உணர்த்தி எனது நாணக்கண்ணை திறந்துவிட யோகிராஜரே உமது பாதங்களில் சரணம் என்று பலவாறாக துதித்து கண்ணில் ஆனந்த கண்ணீருடன் விடைபெற்று சென்றார். இதேபோல் ஒரு சம்பவம் புதுச்சேரியில் நிகழ்ந்தது. தற்போது கடற்கரை பக்கத்தில் சமாதி ஆகியுள்ள ஸ்ரீ அக்கா சுவாமிகளும் தமது சீடரான நாராயண பிரதேசி அவர்கள் திருவண்ணாமலைக்கு கார்த்திகை தீப திருநாளை காண செல்ல அனுமதி கேட்ட போது மறுத்துவிட்டார். ஆனால் மன வருத்தத்துடன் தமது குருநாதருக்கு சேவை செய்து கொண்டிருந்தார் நாராயணர். இவ்வாறாக நாட்கள் வேகமாக ஓடின. கார்த்திகை தீப திருநாளும் வந்தது. அன்று மாலை சரியாக திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் வேளையில் ஸ்ரீ அக்கா சுவாமிகள் தமது அருமை சீடரான நாராயணனை அழைத்தார். தரையில் ஓரிடத்தில் பார்க்க சொன்னபோது தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு போல அங்கே திருவண்ணாமலையில் அருணாசலேஸ்வரரும் உண்ணாமலை தாயாரும் கோவில் பிரகாரத்தில் எழுந்தருளிய பக்தர்களுக்கு சேவை சாதிப்பதையும் தொடர்ந்து மலையில் தீபம் ஏற்றும் அற்புத காட்சியையும் நாராயண பிரதேசிக்கு காட்டி அருளினார். தற்போதுள்ள கணினி மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லாத அந்த காலத்திலேயே மகான்கள் எப்படி வெகு தொலைவில் நடக்கும் விஷயங்களை தாமும் மனக்கண்ணால் தெரிந்து கொண்டு பிறருக்கும் அவற்றை தெல்ல தெளிவாக அருகிலேயே நடப்பது போல காண்பித்தார்கள் என்பது ஆச்சரியமான ஒன்றுதானே. அது மெய்ஞானம் பக்தியாலும் கடவுள் அருளினாலும் சிந்திக்கக்கூடியது. ஆனால் விஞ்ஞானம் அனைவருக்கும் பொதுவானது. இதற்கு பணம் இருந்தால் போதும், பக்தி தேவையில்லை. ஒரு நாணி பாடுவார், ஆகாயத்திற்கு மேலேயோ பாதாளத்திற்கு கீழேயோ இல்லை அவன், எப்பொழுதும் உனதருகிலேயே இருக்கிறான், எங்கே தேடி அலைகிறாய் மானிடா என்று. குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே ஈசனும் ஆவர். அத்தகைய பரம்பொருளை அறிவோம், சரணடைவோமாக. அவன் நமக்குள்ளேயே இருக்கிறான், வெளியே தேட வேண்டாம். இம்மகானின் சஸ்ரத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் சகல சௌபாக்கியங்களும் அடைவார்கள் என்பது திண்ணம். குருகடாட்சம் பரிபூரணம்.